எந்தவொரு பிரச்சனை என்றாலும் தங்களிடம் சொல்லி இருக்கலாமே என பிரார்த்தனையின் போது விஜய் ஆண்டனியின் மனைவி ஃபாத்திமா தெரிவித்துள்ளார். இது குறித்த தகவலை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மகள் மீரா மன அழுத்தம் காரணமாக நேற்று தற்கொலை செய்து கொண்டார். சென்னை டிடிகே சாலையில் உள்ள விஜய் ஆண்டனியின் இல்லத்தில் மீராவின் உடலுக்கு திரை பிரபலங்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்து ஏராளமான திரை பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். மீராவின் பள்ளியில் இருந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளும் வந்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இன்று காலை மீராவின் உடலாந்து நல்லடக்கம் செய்வதற்காக அவரது வீட்டிலிருந்து நுங்கம்பாக்கம் அகிலாதரசா புனித தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த தேவாலயத்தில் பிரார்த்தனைக்கு முன்னதாக மீராவின் புகைப்படம் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நான்கு பேராயர்கள் மூலம் பிரார்த்தனை பாடலும் அந்த தேவாலயத்தில் ஒலிக்கப்பட்டது. அப்போது தனது மகளின் உடலை பார்த்து மனமுடைந்த நடிகர் விஜய் ஆண்டனி கண்ணீர் மல்க அவரது மகளின் பக்கத்தில் தரையில் உட்கார்ந்து அவரும் அவர் மனைவியும் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தனர். அத்துடன் பிரார்த்தனையில் ஃபாத்திமா ஆண்டனி ஆண்டவரின் திருப்படிக்கட்டுகளில் தலையை வைத்து கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செய்தார். இந்த காட்சி அந்த தேவாலயத்தில் இருந்த அனைவரையும் தண்ணீரில் ஆழ்த்தியது என்றே சொல்லலாம். பின்னர் சிறப்பு பிரார்த்தனையில் பேராயர்கள் மீராவுக்கு புனித தண்ணீர் செலுத்தி ஆசிர்வதித்தனர். இந்த விஜய் ஆண்டனியின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பள்ளி தோழிகளும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். பிரார்த்தனையின் போது விஜய் ஆண்டனியின் மனைவி ஃபாத்திமா பேசுகையில், உன்னுடன் படித்த நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே உன்னை சிறந்த நண்பராகவும் நல்ல லீடராகவும் பார்ப்பதாக சொல்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நீ எங்களிடம் சொல்லி இருக்கலாம், ஒரு நிமிடம் யோசித்திருக்கலாம். உன்னை என் கருவில் சுமந்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த ஜென்மத்தில் நீ தனியாக பிரிந்து சென்றாலும் அடுத்த ஜென்மத்தில் நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று கண்ணீர் மல்க தனது மகளிடம் பேசியிருந்தார். தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை முடிந்து இறுதி ஊர்வல வாகனத்தில் மீராவின் உடல் வைக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. கீழ்ப்பாக்கம் கல்லறையில் மீராவை நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்த நிலையில் மீராவின் உடல் வந்து நல்லடக்கம் முறையாக செய்யப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஜானகிராமன்.